நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் சில அபூர்வமான செய்திகள். அபூர்வமான செய்தியா அப்படி என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள தோணலாம். ஆமாம், இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே அபூர்வமான செய்தி. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும், இறை வணக்கம் செய்ய வேண்டும், பெற்ற தாய் தந்தையர்களை வணங்க வேண்டும், இரவு உறங்க போகும்பொழுது குலதெய்வத்தை நினைத்து வணங்கிவிட்டு உறங்க வேண்டும், கண் முழிக்கும் பொழுது கைகளை பரபரவென்று தேய்த்து விட்டு கொண்டு தன் உள்ளங்கைகளிலே விழிப்பு ஏற்பட வேண்டும். இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், இப்படி தான் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் கூடுதலாக பெரியவா ஒரு விஷயம் சொல்கிறார், நல்ல நல்ல நல்வழி காட்டுகின்ற சத்சங்க கதைகளை கேட்க வேண்டும். கேட்கறது மட்டுமல்ல, கதைகளை சொல்லுவது இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ராமேஸ்வரத்திற்கு பக்கத்தில் உத்தரகோசமங்கை என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. இந்த உத்தரகோசமங்கை ஸ்தலத்தில் வந்து ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு சிவாலயத்திலும், ஏன் சிவாலயம்னு இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஒரு கோவில்லையும் எல்லா பூக்களையும் பயன்படுத்தி அர்ச்சனை செய்வார்கள், தாழம்பூவை மட்டும் பயன்படுத்த மாட்டார்கள். ஏன்னா தாழம்பூவினுடைய பின்புலத்திலே வந்து ஒரு கதை உண்டு, அது வந்து பொய் சொன்னதாம், அதனால் அதை வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு பின்புலத்தில் ஒரு சாபம் உண்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தாழம்பூவை இந்த உத்தரகோசமங்கை ஸ்தலத்தில் வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துவார்கள். ஒரே ஒரு அந்த ஸ்தலம் மட்டும் விதிவிலக்கு. அங்கே போய் தாழம்புவாலே நாம் அர்ச்சனை செய்தால் நாம் வந்து என்ன பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோமோ அது நடப்பது அப்படிங்கிறது மட்டும் அல்ல, நமக்கு ஏதாவது தீராத சிக்கல்கள் இருந்தால் நமக்கு வந்து அது பெரிய பரிகாரமாக அமைந்து தீர்ந்து விடும் அப்படிங்கிறது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான உண்மை. அது மட்டுமல்ல, அந்த தல வரலாறு இருக்கிறதே அந்த வரலாற்றை கதையாக ஒருத்தருக்கு சொல்கிறதும் அதை ஒருவர் கேட்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். அந்த கோவிலிலே பணியாற்றுகின்ற பாலு என்கின்ற ஒரு அன்பர் எனக்கு தெரிந்து தினந்தோறும் அந்த கதையை யாராவது ஒருவருக்கு, தான் சந்திக்கின்ற மனிதர்களிலே ஒருவருக்கு அந்த கோவில் வரலாற்றை கதையாக சொல்லி கேட்க செய்வதை ஒரு புண்ணிய செயலாக வைத்து கொண்டிருக்கிறார். என்னிடம் ஒருமுறை உத்தரகோசமங்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணா என்று சொல்லி எனக்கு அந்த கதையை சொன்னவர், எனக்கு பெரிய திருப்தி உங்களுக்கு அந்த கதையை சொன்னதில், கேட்ட புண்ணியம் உங்களுக்கு, சொன்ன புண்ணியம் எனக்கு என்று சொன்னார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்லதை சொல்வது கேட்பதுங்கிறது எவ்வளோ பெருசு, அது எவ்வளவு நன்மை தரக்கூடியதுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். பெரியவாளை என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு கதையை அந்த மாதிரி சொல்கிறார், காசிக்கு போன கட்டெரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை, அந்த கதையை பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நமக்கெல்லாம் வந்து முக்தி மோட்சம் காசியில், காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுட்டா அங்கே உயிர் போயாச்சுன்னு சொன்னால் அங்கே நம்மளை எரித்து சாம்பலாக்கி அஸ்தியை கங்கையில் கலந்து விட்டால் முடிஞ்சது, நம்ம பிறப்புக்கெல்லாம் வந்து ஒரு விமோச்சனம் கிடச்சாச்சு. காசியை பற்றி நிறைய பெருமையாக சொல்வார்கள், அங்கே கருடன் பறக்காது, பிணம் நாராது, மாடு முட்டாது, காகம் கரையாது, இப்படி காசியை தொட்டு நிறைய சங்கதிகள் நமக்கு தெரியும். காசி வந்து இந்துக்களுக்கான ஒரு புனித ஸ்தலம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயமாக சென்று கங்கையிலே நீராடி அவன் குளித்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்பேற்பட்ட அந்த காசிக்கு ஒரு கட்டெரும்பு போன கதை, கட்டெரும்புக்கு வந்து அந்த பாகியம் எப்படி கிடச்சிது அதுதான் இருக்குது. ஒரு பாட்டி ஒருத்தி காசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பி போகிறாள், வழியிலே வந்து பசி எடுக்குமே சாப்பிட்றதுக்காக புளிசாதம் மற்ற கட்டுச்சோறு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து கட்டி இலையில வைத்து கட்டி மூட்டை கட்டி எடுத்துக்கொள்ளுகிறாள். அப்படி அவள் வந்து ஒரு சோற்று புளி சாதத்தை எடுத்து கட்டி கொள்ளும் பொழுது அந்த சாதத்தை சாப்பிட வந்த ஒரு எறும்பையும் சேர்த்து தெரியாமல் கட்டிவிட்டாள். அந்த கட்டு சோத்துக்குள்ளே அந்த எறும்பும் இருக்கிறது. பாட்டி ஒரு வழியாக பல நாட்கள் பயணம் செய்து காசியை வந்தடைந்தாள். காசிக்கு வந்த இடத்துல அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், பசித்தது அதனால் கொண்டு வந்த கட்டுச்சோத்தை விரித்து சாப்பிட போனாள். அப்போ அதை விரித்தாலாம் உள்ள இருந்த கட்டெரும்பு இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்தது கீழே விழுந்தது. பாருங்கள், அதுக்கு விதி எங்கேயோ இருந்தது, ஒரு கட்டுச்சோத்துக்குள் வந்து அடங்கி அதற்கு பிறகு அது காசி நகரத்திற்கு வந்து விட்டது. ஆனால் பாவம், பாட்டி அதை கவனிக்கலை. கட்டெரும்பை பார்த்த மாத்திரத்தில் நாம் என்ன செய்வோம், கடிச்சிடும்னு சொல்லிட்டு காலால் நசுக்கி கொள்ளுவோம். பாட்டியும் சொன்னா,
அந்த அதையப்போல் காலால் நசுக்கி அந்த கட்டெரும்பு இறந்தது. இறந்தவுடன் அதனுடைய உயிரை அழைத்து செல்வதற்கு யமதூதர்கள் பரிவாரங்களோடு வந்தார்கள். நேராக கைலாசத்துக்கு தான் அழைத்து கொண்டு போனார்களாம். என்ன ஒரு புண்ணியம் அதற்கு! ஏன்னா காசியில் முக்தி அடைந்தால் இறந்தால் முக்தி இல்லையா? அதுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்து அது இப்படி உயிரை விடணும், அதுக்கு இப்படி எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதற்கு இருக்குது. பாட்டி இந்த கதையை பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். அதாவது விதி இருந்தால் கட்டெரும்புக்கு கூட மோட்சம் கிடைக்கும். அது எப்படி நடக்கும், எப்படி நடக்க முடியும் அப்படின்னால் இப்படியெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு காசிக்கு போன கட்டெரும்பு என்கின்ற இந்த ஒரு கதையை சொல்லும் பொழுது தான் அவர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தையாவது பிறருக்கு சொல்லி நாமளும் கேட்கறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வழக்கமாகவும் பழக்கமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷம் அப்படிங்கிறார். கூடவே அதாவது இது வந்து ஒரு நல்ல பண்பு, உயர்ந்த ஒரு நிலை. இதை இப்படி செய்வது, இப்படி சொல்லுவது அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு திருப்தி இருக்குது. கூடுதலாக நாம் வந்து சில நற்காரியங்களை செய்வது, இதுக்காகலாம் ரொம்ப எனக்கு ஒரு நற்காரியம் பண்ணணும்னு சொன்னால் நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும், என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும், டொனேஷன் கொடுக்கணும். இல்லை, அவர் சொல்கிறார், அவசியமே இல்லை. ஒரு கோயிலுக்கு போ, கோயிலில் வந்து மதில் சுவத்தில் வந்து செடி கொடிகள் முளைச்சிருக்கும், முட்செடிகள் இருக்கும், வெட்டி எறி போகிற வழியில் காலை குத்துகிறார் போல் ஒரு கல்லோ முள்ளோ கிடக்கு, எடுத்து அப்படி ஓரமாக அப்புறப்படுத்து. வழி தெரியலேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட முகவரி கேட்கும் பொழுது குழப்பாமல் கூட்டாமல் அவருக்கு தெளிவாக பதில் சொல்லி இப்படி தான் போகணுங்கிறத சொல்லு. தாகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருவர் நிற்கும் பொழுது உங்ககிட்ட தண்ணி இல்லைனாலும் பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு வந்தாவது அவருக்கு கொடு. இதெல்லாம் வந்து நாம் செய்கிற மிகச்சிறந்த நல்ல காரியங்கள். இந்த காரியங்களை செய்வதற்கு காசு இருக்கணும், பணம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மனம் இருக்கணும், மனசில் அறிவில் தெளிவு இருக்கணும். இது இருந்தால் போரும். நாம் இதையெல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறார். எவ்வேறுபட்ட ஒரு அற்புதம் இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.